ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் ஸ்வாம் ட்ரோன்ஸை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழ் புக்ஷத்தில் பார்த்துருக்கோம். இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் வந்ததுலேருந்து மிலிட்ரியில் வேறு விதமான சண்டை நடைபெறும் அப்படிங்கிறதும் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் தெரியும். இப்போ இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் கூட ஃபைட்டர் ஜெட்டும் அவங்களுடைய கம்யூனிகேஷனை நடத்தி நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேரில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படிலாம் கேட்கும்போது இது அழிவுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா கிடையாது. ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் நடைபெற போகுது. 2050களில் இதை பற்றி எல்லாருமே பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறத தமிழ் பட்சம் வழியாக இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் நாளைக்கு இதை பற்றி தேடி பார்க்கும்போது நிச்சயமாக இதனுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். அது என்ன ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் இன் ஏஐ? இது மட்டும் இல்லாமல் கேஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பைப் லைனை யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா ட்ரக்கை யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா கப்பலை யூஸ் பண்ணுவோம். ஆனால் பைப் லைன் இன் த ஸ்கை அப்படிங்கிற புதிய கான்செப்ட் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் வித்தியாசமான பட் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு செய்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. 38 வயதாக இருக்கக்கூடிய ஒரு ஏஐ ப்ராம்ப்ட் என்ஜினியர் சிஎன்பிசி அந்த ஊடகத்தின் அடிப்படையில் 100,000 அமெரிக்க டாலரை சம்பளமாக வாங்கிட்டுருக்காராம் வருடத்திற்கு. இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி தெரிஞ்சவங்களை அதிகமான நிறுவனங்கள் அவங்களுடைய ஜாபுக்கு ஏற்றுறாங்க. தெரியாதவங்க இல்லாட்டி படிக்காதவங்கள ஜாபை விட்டு தூக்கிடுறாங்க. இப்போ ஜாப் அப்படின்னு சொல்லும்போது ஏஐ ரிலேட்டட் ஜாபுக்கு அப்ராக்சிமேட்லி எந்த அளவுக்கு சேலரி இருக்குது அப்படிங்கிற அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா ஏஐயின் எக்ஸல் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் 38 லட்சம் பெர் இயர். அதே மாதிரி ஏஐ பர்சனல் பிராண்டிங்க்கு 30 லட்சம், கிட்டத்தட்ட 30 லட்சம் பெர் இயர். ஏஐனுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி 40 லட்சம் பெர் இயர். ஏஐ கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கட்டும் 20 லட்சம் பெர் இயர். அதே மாதிரி ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியருக்கு ஒரு 50 லட்சம் பெர் இயர். இதெல்லாமே இங்கே வெளிநாடுகளில் இப்படின்னு சொல்கிற பல ஏரியாக்களில் கிடைக்கக்கூடிய சம்பளமாக இருந்தாலும் இந்த ஏஐ பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் இதே மாதிரி படிக்கணும் அப்படின்னா ஒரு 180 நிமிடங்களை ஒதுக்க வேண்டும். 3 மணி நேரத்தில் ஏஐனுடைய பேசிக்ஸ்லேருந்து இப்போ நம்ம பார்த்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி டேட்டா அனாலிசிஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ரெஸ்யூம் பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே உங்களால் படிக்க முடியும். அதுவும் ஃப்ரீயாக கிட்டத்தட்ட 15,000 ரூபா விலை இருக்கக்கூடிய இந்த ஏஐ கிராஷ் கோர்ஸ் உங்களால் ஃப்ரீயாக படிக்க முடியும். அதுவும் 180 நிமிடங்கள் மட்டும். அதற்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான், அவங்க டெக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எந்த ஏஜ் குரூப்பாக இருக்கட்டும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கானது தான். வெறும் 180 நிமிடங்களில் மேலே சொன்ன விஷயங்களுடைய பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரை நமக்கு தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2 மில்லியன் மனிதர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போ டாபிக்குள்ள வரும்போது நம்ம முதல்ல சொன்ன விஷயத்தை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். ஏஐ ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான். ஏஐ ஸ்வாம் ட்ரோன்ஸ்னா என்ன? ஒரு டார்கெட் இருக்கும். ஒரு டார்கெட்டை அழிப்பதற்கு 10 லிருந்து 100 ட்ரோன் வேணும்னா 1000 ட்ரோனை களம் இருக்கலாம், இல்லாட்டி 1,00,000 ட்ரோனை களம் இருக்கலாம். ஆனால் டார்கெட் ஒன்று தான் இருக்கும். இந்த டார்கெட் ஒன்றாக இருக்கும்போது 100 ட்ரோன் தேவை என்ன? இந்த கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். 100 ட்ரோனில் எதிர் திசையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் இல்லாட்டி படை 90 ட்ரோனை அழிச்சாலும் மீதம் இருக்கும் 10 ட்ரோன் அடுத்தடுத்த கால்குலேஷன் ட்ரை பண்ணி அடுத்தடுத்த திசையில் போய் அந்த ஒரு டார்கெட்டை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்கே எங்கே ப்ளே பண்ணுது அப்படின்னா அந்த டார்கெட்டை அடிப்பதற்கு 100 ட்ரோன் எப்படி போகணும், அதில் 90 ட்ரோன் இழந்து விட்டாலும் மீதம் இருக்கும் 10 ட்ரோன் அதை எப்படி சாத்தியப்படுத்தணும் இப்படிங்கிறத யோசித்து முடிவெடுக்கிறதுக்கு தான். இதே மாதிரி ஏஐ ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுடன் இப்போ இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாமே உருவாகி வருகிறது. அதிலும் ஒரு ஏர்ஷிப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதும், இதற்கான பேட்டண்ட்டை 2024-2025 வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் வியப்புடன் நம்ம பார்க்க வேண்டிய செய்தி தான். இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு நிறுவனத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிறுவனத்தினுடைய பெயர் தான் H2 Clipper அப்படிங்கிற நிறுவனம். H2 Clipper இந்த ஃபியூச்சருக்கான ஃபியூல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜனை பற்றி ஆல்ரெடி தமிழ் பட்சத்தில் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஹைட்ரஜன்லேயே ப்ளூ ஹைட்ரஜன் இருக்குது, க்ரீன் ஹைட்ரஜன் இருக்குது, இப்படின்னு சொல்கிற வெரைட்டி ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறத உருவாக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் இந்த இடத்துல இந்த H2 கிளிப்பர் என்ன நினைக்கிறாங்கன்னா, 2050களில் இந்த ஹைட்ரஜனுடைய தேவை அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த கிரீன் ஹைட்ரஜன் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து உருவாக்குறாங்கன்னா அதை சேமித்து வைக்கிறாங்க, இல்லாட்டி பிரித்தெடுக்கிறார்கள். அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டெசர்ட் ரீஜனில் தான் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக சிலி நாட்டில் இருக்கக்கூடிய அட்டகாமா டெசர்ட் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து தான் இந்த கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. ஆனால் இந்த ஹைட்ரஜனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏகப்பட்ட பணச்செலவுகள் ஆகுது, அதே மாதிரி நேரமும் விரயமாகுது. ஸோ இங்கே இந்த H2 கிளிப்பர் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு யோசனைக்கு வராங்க. எல்லாருக்குமே ஹைட்ரஜன் தேவைப்படும், கண்டிப்பாக ஹைட்ரஜன் தான் ஃபியூச்சர் ஃபியூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஹைட்ரஜனை கொண்டு செல்வது எப்படி, அதுவும் எளிமையாக கொண்டு செல்வது எப்படி அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே நுழையிறாங்க. அந்த கான்செப்ட் தான் அவங்கள ஒரு பேட்டன் வாங்க வச்சுருக்கு. அதுதான் பைப்லைன் இன் த ஸ்கை. பைப்லைன் இன் த ஸ்கை அப்படிங்கிறது ஒரு ஏர்ஷிப், ஒரு விமானம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கார்கோ மாதிரியான ஒரு விமானம். இந்த விமானம் அப்படிங்கிறதுக்கான பேட்டன் வாங்கியிருக்காங்க, இதற்கான டெஸ்ட் ரன் அவங்க செஞ்சு பார்த்துருக்காங்க. 2012 இதுக்கான புரோட்டோடைப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நடைமுறை ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஸோ இது ஏதோ ஒரு படத்தில் வர்ற மாதிரியான கற்பனை கதைகள் கிடையாது. இவங்களுடைய அந்த டார்கெட் என்னன்னா, இந்த பைப்லைன் இன் த ஸ்கை அப்படிங்கிற ஏர்ஷிப்பை உருவாக்கணும். கிட்டத்தட்ட 300 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த ஏர்ஷிப் எப்படி பறக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசிங் ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஹைட்ரஜன் செல்ஸை வச்சு இது பறக்க போகுது. அப்படின்னா இதை மேலே தள்ளுறதுக்கு அந்த உந்து விசைக்கு தேவைப்படக்கூடிய கேஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், அது ஹைட்ரஜன் கேஸ் தான். ஸோ ஹைட்ரஜன் கேஸை வச்சும் ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லை வச்சும் இந்த ஏர்ஷிப் ரன் ஆகும் அப்படிங்கிறது, இதனுடைய பை ப்ராடக்டாக வர்றது இது வெறும் தண்ணீர் மட்டும். அப்படின்னா என்வயான்மெண்ட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்தில் இது தாங்கி செல்லக்கூடிய ஹைட்ரஜன் கேஸினுடைய அந்த வெயிட் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், தோராயமாக 200 டன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. 110 டன்லேருந்து 200 டன் ஹைட்ரஜன் கேஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த பைப்லைன் இன் த ஸ்கை அப்படிங்கிற ஏர்ஷிப்பால் கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதனுடைய வேகம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், 175 mph மைல்ஸ் பெர் ஹவர். நார்மல் ஜெட் விமானங்களை விட ரொம்பவே கம்மியான ஸ்பீடு தான் அப்படின்னு நம்ம வச்சால் கூட, இந்த ஹைட்ரஜன் கேஸை ட்ரக் வழியாக கொண்டு போகிறதுக்கும் ஷிப் வழியாக கொண்டு போகிறதுலேருந்து 7-10 மடங்கு அதிக வேகத்தில் ஹைட்ரஜன் கேஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடலாம். இது ஃபார் ஒன்லி ஹைட்ரஜன் கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஹைட்ரஜன் கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் நீ சொன்ன AI ரோபோட்டிக் ஸ்வாம் ரோபோட்டிக்ஸுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்படி ஒரு ஏர்ஷிப்பை இவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஏர்ஷிப்பு இல்லாட்டி ஒரு ஃப்ளைட்டு, ஒரு பிளேன், இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உருவாக்குவதற்கு ஏகப்பட்ட இயந்திரங்கள் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க, கூடவே மனிதர்களும் அது கூடவே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஒரு ஹாவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது அந்த விமானத்தினுடைய அந்த பாடி, அந்த உருளை வடிவ பாடி இருக்குல்ல, அதை உருவாக்குவதற்கு மனிதருக்கு பல வருடங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல தான் இந்த H2 கிளிப்பர் அப்படிங்கிற நிறுவனம் AI ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான பேட்டன்ட் வாங்குறாங்க. ஸ்வாம் ரோபோட்டிக் அப்படிங்கிறது 100-200 ரோபோட்ஸ். இது என்ன செஞ்சிட்ருக்குன்னா, இப்படி உருளை வடிவமான இந்த பாடியாக இருக்கட்டும், இல்லை ராட்சத சைஸில் இருக்கக்கூடிய பல அமைப்புகளை உருவாக்குவதற்கு ஒரு டாஸ்கை இந்த 100 ரோபோட்டிக்ஸ்ட்டை கொடுத்துருவாங்க. இந்த 100 ரோபோட் என்ன செய்யணும், அந்த டாஸ்கில் எதை எதை எந்தெந்த ரோபோட் செய்யணும் அப்படிங்கிறத அதுவே டிஃபைன் பண்ணி ஒவ்வொரு ரோபோட்டும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு ரோபோட்டுக்கு பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த வேலையை அடுத்த ரோபோட் எடுத்துக்கொள்ளும். இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யும், இந்த ரோபோட்டுக்கான வேலையை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணும். இல்லை இந்த வேலை முடிஞ்சிருச்சு, சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ரோபோட் அடுத்த வேலை இதுக்கு அசைன் பண்ணும். இப்படின்னு சொல்லி மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் இல்லாமல் எல்லாருமே மாஸ்டராக, எல்லாருமே எஜமானனாக அந்த வேலையை முடிப்பது மட்டும்தான் இவங்களுடைய எய்மாக இருக்கும். அப்போ இந்த 100 ரோபோட்டுக்கும் சென்சார்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி 100, இப்போ அவங்களுடைய கான்செப்டில் 100 ரோபோட்ஸ் தான் இருக்குது. இந்த சென்சார்ஸ் எதற்கு அப்படின்னு கேட்டால், ஒரு ரோபோட் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கு, இன்னொரு ரோபோட்டுக்கு அதுக்கான லெஃப்ட் சைடில் இன்னொரு வேலை இருக்குன்னா, இந்த ரோபோட்டுக்கு மேலே ஏறி அந்த ரோபோட் போயிடக்கூடாது. அப்போ இதை எப்படி தடுக்கலாம், ஒரு ரோபோட்டினுடைய வேலையை அடுத்த ரோபோட் வேலை தடைப்படுத்தாமல் எப்படி செய்ய வைக்க முடியும், ஒருவேளை மனிதர்களுக்கு டன் கணக்கிலான பொருட்களை ஏற்றி கொடுப்பதற்கு, உயரத்தில் நிற்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு டன் கணக்கில் ஒரு பொருளை ஏற்றி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல இந்த ரோபோட்ஸ் எப்படி வேலை செய்யும், மனிதர்களுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஸ்வாம் ரோபோட்டிக் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இவங்க ஸ்டடி பண்ணி அதுக்கான பேட்டண்டை வாங்கி வச்சுருக்காங்க. அப்படின்னா சாதாரணமாக ஒரு ஏர்ஷிப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு பல வருடங்கள் எடுக்கும்போது எங்களால் அதை பல மாதங்களில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த H2 கிளிப்பர் என்கிற நிறுவனம்.
40%லேருந்து 60% வரை ஸ்பீடாக ஒரு ஃப்ளைட்டை அவங்களால் உருவாக்க முடியுமா? அதே நேரத்தில் பணம் அப்படிங்கிறது 60%க்கும் குறைவாக மட்டுமே இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது ஒரு ரெவல்யூஷன் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 100 ரோபோட்டை கொண்டு வந்து அந்த பில்டிங்க்கு பிளானை மட்டும்தான் அந்த ரோபோட்ஸ்கிட்ட நம்ம காண்பிப்போம். அந்த பிளானை பார்த்த உடனே இந்த ரோபோட்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு ரோபோட் அஸ்திவாரத்தை தோண்டுது, இன்னொரு ரோபோட் மர வேலையை பண்ணுது, இன்னொரு ரோபோட் பைப் லைனுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் எடுத்து வைக்குது, இன்னொரு ரோபோட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் செய்யுது. இப்படிங்கிற இந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னா வேற மாதிரி இருக்கா? இதை நார்மலாக யோசிக்கிறத விட பெரும் நிறுவனங்கள், பெரும் தொழிற்சாலைகளில் யோசிச்சு பாருங்க. ஸோ இது ஒரு கேம் சேஞ்சிங் தான். இந்த கேம் சேஞ்சிங் கண்டுபிடிப்பான ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக பெரும் பேசு பொருளாக மாறும். இதை இன்னும் பேசு பொருளாக மாற்றியது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பைப்லைன் இந்த ஸ்கை அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட், இந்த ஹைட்ரஜனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதும் ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்ட் தான். அதில் ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறதும் ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்ட் தான். 2050 எல்லாருமே ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னா H2 கிளிப்பர் அப்படிங்கிற நிறுவனத்தை கையிலேயே பிடிக்க முடியாது. சரி, இந்த H2 கிளிப்பர் அப்படிங்கிற நிறுவனத்தை வேற ஏதாவது நிறுவனம் இதுவரையிலும் பாராட்டி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் நடந்திருக்கு, வேற யாரும் கிடையாது. டசால்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமில்ல, இந்த டசால்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய 3D எக்ஸ்பீரியன்ஸ் லேபுக்காக 2021 இதே H2 கிளிப்பர் அப்படிங்கிற நிறுவனம் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ரஜன் பேஸ்டாக இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் கூட ஏகப்பட்ட ஒப்பந்தங்களை போட்டிருக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த H2 கிளிப்பர் அப்படிங்கிற நிறுவனம். ஒருவேளை இதை இப்போ நம்ம கேட்பதனால், யாரும் சொல்லாததுனால இந்த H2 கிளிப்பர், பைப்லைன் இன் த ஸ்கை அப்படிங்கிற ப்ராஜெக்ட், இது எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கனவு உலகம் மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் தேடி பாருங்க இதனுடைய உண்மைத்தன்மையும் இது எவ்வளோ அட்வான்ஸ்டாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த வியப்பான செய்தியை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். நம்ம மாணவ மாணவிகளுக்கு சூப்பரான டாபிக், அவங்க செமினார் எடுக்கிறதுக்கு செம்மையான டாபிக் தான் இது. ஒருவேளை அவங்களால இது செமினார் எடுக்க முடியலன்னா டீச்சர்ஸ் இந்த வீடியோவாவது அவங்களுக்கு காண்பியுங்கள். இதே மாதிரியான டெக்னாலஜி பேட்டர்ன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறான், ஏஐ ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் என்னென்ன வேலை செய்ய வாய்ப்புகள் இருக்குது, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நான் சொன்ன எக்ஸாம்பிள் மட்டும்தான். இதே மாதிரி அவங்களால ஏகப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும். மாணவர்களுடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஐடியாஸை நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரி, நான் முதலே சொன்ன மாதிரி அந்த 180 நிமிடங்களுக்கான அந்த ஒரு ஏஐ கிராஷ் கோர்ஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய விமர்சனம், எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எந்த விமர்சனமாக இருந்தாலும் பட் சொல்லிடுங்க. ஏன்னா நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிற வார்த்தை இதே மாதிரியான டாபிக் எடுக்கிறதுக்கு ஒரு உந்து சக்தி. நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிற வார்த்தை இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.